நடிகை த்ரிஷா. மௌனம் பேசியது என்ற படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமாகி தமிழ் ரசிகர்களின் கனவு கன்னியாக வலம் வந்தவர். தமிழ் சினிமாவில் கடந்த 20 வருடங்களாக நடித்து கொண்டிருக்கிறார். தற்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடன் பேட்ட படத்தில் நடித்து பாப்புலர் நடிகையாக வலம் வருகிறார். நடிகை சார்மி. இவர் தமிழ் சினிமாவில் சிம்புவுடன் காதல் அழிவதில்லை என்ற படத்தின் மூலம் அறிமுகமானார். அதன் பிறகு தமிழ் சினிமாவில் வாய்ப்புகள் குறைந்ததால் தெலுங்கு சினிமாவில் நடிக்க சென்று விட்டார். த்ரிஷாவும் சார்மியும் நெருங்கிய தோழிகள் ஆவர். இது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான். நடிகை த்ரிஷாவிற்கு இன்று முக்கியமான நாளாகும். காரணம், இன்று அவருடைய 37வது பிறந்த நாள். இதனால் பல சினிமா பிரபலங்களும் தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் அவருடைய நண்பர்களும் தோழிகளும் அவருக்கு தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்த வண்ணம் உள்ளனர். இந்நிலையில் த்ரிஷாவின் நெருங்கிய தோழியும் நடிகையுமான சார்மி ட்விட்டரில் த்ரிஷாவிற்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். அது மட்டுமல்லாமல் ஒரு முக்கிய அறிவிப்பையும் வெளியிட்டார். அதில் அவர், பேபி, நான் உன்னை இன்றும் காதலிக்கிறேன், என்னுடைய காதலை நீ ஏற்க வேண்டும் என மண்டியிட்டு கேட்டுக்கொள்கிறேன். நாம் இருவரும் திருமணம் செய்து கொள்வோம். இப்போது அது நம் நாட்டில் சட்டப்பூர்வமாக ஆகிவிட்டது என்று பதிவிட்டு இந்த முத்தமிட்ட புகைப்படத்தை வெளியிட்டுள்ளார். இதனால் சினிமா உலகில் மிகப்பெரிய பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதற்கு நடிகை த்ரிஷா என்ன பதில் கூறப்போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.